கழகத்தின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மீது பொய் வழக்கு பதிந்த காவல்துறை கண்டித்து முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததை பார்த்தோம். தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டை ரவுண்டான அருகில் கழக இடைக்கால பொதுச் செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து நெல்லை அதிமுக மாவட்ட செயலாளர் கணேசராஜா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறி வருகிறது. அதன் நிலைக்காட்சிகளை பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டை ரவுண்டானா அருகில் கழக இடைக்கால பொதுச் செயலாளர் மீது வழக்கு பதிந்து செய்ததை கண்டித்து நெல்லை அதிமுக மாவட்ட செயலாளர் கணேசராஜா தலைமையில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மீது விடியதிமுக அரசின் காவல்துறை பொய் வழக்கை பதிந்து வந்துள்ளதை அடுத்து நேற்று தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள இடத்தில் கழகத்தின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீது பொய் வழக்கு பதிந்த காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதனுடைய நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நாங்கள் எல்லோரும் போராடி கொண்டிருக்கின்றோம். இது போன்ற நிலை நீடிக்கும் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி கட்டுப்பாட்டு அடியிலே இருந்து போராட்டம் செய்யாது, கட்டுப்பாட்டை மீறி போராட்டம் செய்யும். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் ஒன்றை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டவராக இருக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்க சசிகலா அம்மா சைடா இருந்தாலும் சரி, திலகரன் சைடா இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் சைடா இருந்தாலும் சரி, நீங்க வந்து அண்ணன் எடப்பாடியாரை துரோகி என்று சொல்லுகிறீர்கள். எடப்பாடியாரை எந்த அர்த்தத்திலே துரோகி என்று சொல்லுகிறீர்கள்?